நேஷ்னாலிட்டி ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட் எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். இது யாருக்கு பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த ஃபுல் அடாப்ஷன். ஆக்சுவலாக நீங்கள் குழந்தையிலே வந்து ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டிசனால் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாஸ்போர்ட்டுக்கும் ஐடென்டி கார்டு செய்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் நம்ம ஒரு கன்சுலரில் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் அது வந்து நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு கோர்ட்டில் தான் போட்டாகணும். அது பற்றி தான் கிரிமினல் டேஸ் தான் சொல்லுவாங்க டு பாரி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அந்த ப்ரொசீஜர். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, நீங்கள் யாரையும் நீங்கள் தேடி போன அவசியம் கிடையாது. அது வெப்சைட் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த லிங்க்கு வந்து உங்களுக்கு கீழே வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த லிங்க் உள்ளே போயிடுங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். நீங்கள் இந்த பேஜில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் படிங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட கேஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ நான் இப்போது ஸ்பெஷலாக போகிறது யாருக்குன்னா வந்து அடாப்ஷன் பிளெனியர். ஆக்சுவலாக குழந்தையிலே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டிசன் அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எப்படி வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நேஷனல் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உசபித்தே பாரி உசத் நே அ பாரி ரிஜிதே அழைத்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் பாரிஸில் இல்லை. பாரிஸில் இருந்தால் மட்டும் தான் இவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ரெண்டு டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உசத் நே ரிஜிதே அபிச்சுவல்மா அழைத்தோம். இதை வந்து வெளிநாட்டில் பிறந்து வெளிநாட்டில் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலாரை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடாப்ஷன் பிளெனியருக்கு வந்து இங்கே வந்து ஸ்பெஷலான ஒரு இது கிடையாது. அடாப்ஷன் பிளெனியர் எப்படின்னா வந்து அவங்களோட சொந்த புள்ள, நீங்கள் அவங்களுக்கு பிறந்த புள்ள மாதிரி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அடாப்ஷன் சாம்பிள் கிடையாது. அடாப்ஷன் சாம்பிளுக்கு தான் வந்து தனி ப்ரொசீஜர். ஸோ அடாப்ஷன் பிளெனியர் வந்து நீங்கள் வந்து அவங்களோட சொந்த குழந்தை மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு தான் அவங்க உங்களை அடாப்ட் பண்ணிட்டாக்கா. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணோம். அண்ட் தென் ஒன்றும் டாக்குமெண்ட் கூட கீழே வச்சுருக்குறாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வந்து கொடுக்கணும்னு போட்டுருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் வந்து உங்களோட பேர் அட்ரஸ் எல்லாமே போட்டுருந்துச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் கூரியர் மூலமாக அனுப்பணும்னு போட்டுருக்குது. உங்களோட பிறந்த பதிவு, உங்களை அடாப்ட் பண்ணவங்களோட அவங்களோட பிறந்த பதிவு, அப்புறம் உங்களுக்கு அவங்க கல்யாண பதிவு, அப்புறம் வந்து லோக்கல் ஐடென்டி கார்டு கேட்பாங்க, எங்கே தங்கிக்கிறீங்களோ அது கேட்பாங்க, ஃபோட்டோகிராஃப் வாங்க. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ படித்து வீட்டோட ஜஸ்டிஃபிகேஷன், ஸோ வீட்டு அட்ரஸோட டாக்குமெண்ட்டு இதெல்லாம் கேட்பாங்க. எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஞ்சில் கண்டிப்பாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தான் நீங்கள் அனுப்பணும். முக்கியமாக வந்து கீழே போட்டுக்கிறாங்க அத்தவசியம் சொல்லிட்டு, லெஸ் ஆக் தித்தா சிவில் எட்ரான்ஜே doivent être dûment apostillés ou légalisés dans les cas prévus par les lois et conventions internationales. ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த பதிவு உங்கள் இருக்குதுல்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சில் அதை வந்து நீங்கள் வந்து அதை அப்போஸ்டே பண்ணி தான் அனுப்பணும். அது சென்னையில் பண்ணுறாங்களா எங்கே பண்ணுறாங்கன்னு தெரியல, அதை நீங்கள் விசாரிச்சிங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு இது மேலே இங்கே அட்ரஸ்க்கு இது பாருங்கள், உங்களுக்கு மேலே கொடுத்துருவாங்க. கிரிமினல் டான்ஸ் டு பாரி போல் டு நேஷனாலிட்டி ஃப்ரான்சஸ். ஸோ இது அப்படி நீங்கள் எழுதி அனுப்பணும். கிரிமினல் மூன் பாரி டு கிரிமினல் 2015 பாரி. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டி தான். பட் டெய்லி நான் விசாரித்தேன், ரொம்ப நாள் எடுக்கணுன்றாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ். சில நேரத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக வரலாம், சில நேரத்தில் உங்களுக்கு வருஷ கணக்கில் எடுக்கலாம். 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் கூட எடுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு கீழே லிங்க் வந்து உங்களுக்கு கீழே போடுறேன். அந்த லிங்க்கில் சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு எது நீங்கள் வந்து வெளிநாட்டில் தங்கியிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குது. லிஸ்ட் ஃபார்முலா வந்து 2-3 சர்டிஃபிகேட்டி, அப்புறம் வந்து லிஸ்ட் டிபிஎஸ் ஃபார்முலா. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இதில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு, ஸோ எழுத்துக்க அழகாக நீங்கள் ஆனால் முக்கியமாக நீங்கள் ஃப்ரான்ஸ்க்கு அந்த கிரிமினலுக்கு அனுப்பும்போது ரிஜிஸ்டர் கூரியர் அனுப்பணும்.
அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படி சென்ஸ் ஆகிடலன்னு சொல்லிட்டு. ஸோ ஓலா ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் போடலாம். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ.